வெல்கம் டு விஓடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல மனுஷங்க எத்தனை வருஷம் ஆனாலும் வயசே குறைய கூடாது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ற ஒரு சயின்டிஸ்ட் அந்த இளமைக்கான ரகசியம் ஒரு டிராகனோட ரத்தத்துலதான் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கும். அந்த டிராகனை கண்டுபிடிக்கிறதுக்காக புராணங்கள் எழுதப்பட்டிருக்கிற பபாய் மலைக்காடு அப்படிங்கிற ஒரு மலைக்காட்டுக்கு போறாரு. ஆனா அந்த டிராகனை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. மனிதர்களை தின்னு தன்னோட கிளையா மாற்றிக்கொள்ற மரங்கள், பாம்பை போல ஊர்ந்து வந்து தாக்கக்கூடிய செடி தாவரங்கள்னு ஏகப்பட்ட ஆபத்துகள் நிறைஞ்ச அந்த பபாய் மலைக்காட்டுக்குள்ள போன இதுவரை யாருமே திரும்ப உயிரோட வந்தது கிடையாது. அங்க இந்த கூட்டம் டிராகன் வேற உலகத்துக்குள்ளே போயிடுறாரு. பார்த்தா ஒரு குளம் இருக்கிற பெரிய கோகோக்குள்ள அவர் இருக்காரு. அந்த குளம் வழியா தாண்டி வந்தனா அங்க ஒரு பெரிய டிராகன் படுத்து தூங்கிட்டு இருக்கு. மெல்ல பக்கத்துல போய் அது மேல கைய வச்சவரு அவர் இன்னொரு கையில இருந்த மந்திர கோலை ஆட்டவுமே சில மந்திர எழுத்துக்கள் அந்த கோல் வழியா வந்து இந்த மொத்த டிராகனையும் அப்படியே கட்டி போட பாக்கு. அப்பம் பார்த்து அந்த டிராகன் கண்ணு முடிச்சுற க்ளோஸ் அப்ல இருந்த நம்ம மொட்டச்சாமியரை பார்த்து பயந்து அது அங்கிட்டு இங்கிட்டு பறக்க ஆரம்பிச்சிருது. நம்ம மொட்டச்சாமியரும் அவரோட சக்தியை பயன்படுத்தி அந்த குகையில இருக்கிற மலை பாறைகளை வச்சு அந்த டிராகனை அடக்க பாக்காரு. ஒரு கட்டத்துல அவரோட முழு சக்தியை கொடுத்து அடக்கிறவும் செஞ்சிடறாரு. ஆனா அது எப்படியோ அதெல்லாம் உடச்சுக்கிட்டு வெளியே வர இங்க நிஜ உலகத்துல அந்த இரும்பு மணியவே உடச்சுக்கிட்டு டிராகன் வெளியே வந்துருது. அவ்வளவுதான், சாமியார சேர்த்து அங்க கூட இருந்த எல்லா மொட்டையன்களும் துண்டாக்கான துணியை கண்டு ஓடிடுறாங்க. அங்க அந்த ஆளோட மனைவி மட்டும் தனியா நின்னுகிட்டு இருக்க டிராகன் அவன் முன்னாடி போய் நின்று அவளை முறைச்சு பார்த்துட்டு அங்க இருந்து ஆத்துக்குள்ள போய் மறைஞ்சிருது. உடனே இவ ஓடி வந்து தன்னோட கணவரை கையில எடுத்து பார்த்து அழுகுறா. இதெல்லாம் தூரத்துல இருந்து எவனோ கேமரால போட்டோ பிடிச்சிடறான். பத்து நாள் கழிச்சு கையில அந்த போட்டோட ஒரு பொண்ணு அந்த பூஜை நடந்த இடத்துக்கு வந்து பாக்குறா. நேரா அந்த போட்டோ எடுத்தவன்ட்டே போய் டிராகன் எங்க இருக்கு அப்படின்னு கேட்க அந்த டிராகனை நான் நேர்ல பார்த்தப்போ பயத்துல நான் போட்டோவை எடுக்கல அப்படின்னு இவன் சொல்றான். சும்மா கதை விடாதே, டிராகன்லாம் ஒண்ணு கிடையவே கிடையாது, அது மக்களோட கற்பனை தான் அப்படின்னு இவன் சொல்ல, ஏமா சிங்கம் புலி கிளி இதெல்லாம் அழிஞ்சு போயிருந்தனா அதுக்கப்புறம் வர்ற மனிதர்கள் மனுஷங்க மாதிரியே பேசக்கூடிய பறவை ஒண்ணு இருந்துச்சுன்னு சொன்னா நம்பிருப்பாங்களா? இல்ல சில பூனைகள் தான் மனிதனை விட பெருசா இருந்து சொன்னா நம்பிருப்பாங்களா? அதே மாதிரி நம்ம முன்னோர்கள் இதிகாசத்துல டிராகன்களை பத்தி எழுதியிருக்காங்கன்னா அது கண்டிப்பா உண்மையில இருந்திருக்கு. உனக்கு அதுக்கான ப்ரூஃப காமிக்கணும்னு ஒரு ஆல்பத்தை கொண்டு வந்து இவ கையில கொடுக்கான். இந்த தம்பதியினர் ஒவ்வொரு வருஷமும் என் ஸ்டுடியோல வந்து போட்டோ வயசே ஆகாம ஒருத்தர்
கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு இவ எழுதின ஆர்டிகல் இருக்கு. அதை பார்த்த உடனே இவரு ஷாக்காடுறாரு. வயசே ஆகாதாளா, இவனை நீ நேர்ல பாத்தியா அப்படின்னு கேட்க, நான் தான்ப்பா அந்த போட்டோவே எடுத்தது அப்படின்னு சொல்லவும், இவன் இங்க இருக்கான் அப்படிங்கிற ஊர் விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறாப்ல. அதே நேரத்துல இன்னொரு டீமை காமிக்காங்க, அவங்களும் இளமைய திரும்ப கொண்டு வரக்கூடிய மருந்து தேடிட்டு இருக்காங்க போல இருக்க. அப்ப அவங்களுக்கு பபாய் மலை காட்டுல ஒரு டிராகன் வாழ்றதா செய்தி கிடைக்குது. 600 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பபாய் மலை காட்டுல ஒரு டிராகன் இருந்ததாகவும் அதை அடக்க சொல்லி மன்னன் ஒரு டீம் அனுப்பி விட்டதாகவும் கதை இருக்கு. ஆனா அதை அடக்க போன மக்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கு அந்த டிராகனோட ரத்தத்துல இளமைய தக்க வைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குன்னு. அதை அவங்க அந்த ராஜாக்கு சொல்லவே இல்லை. ஆக அந்த டிராகனை கண்டுபிடிச்சா நம்ம பெரிய பணக்காரங்களா எல்லாமே அப்படின்னு அவங்க டீம்ல உள்ள ஒரு குழுக்கு மாஸ் சொல்லிக்கிட்டு இருக்க, அந்த டீம்ல உள்ள இன்னொருத்தன் இதை நம்ம ப்ரொஃபஸருக்கு சொல்லணுமா அப்படின்னு கேட்கான். உடனே இந்த டீம் தலைவன், ப்ரொஃபஸர் அங்க போய் சேர்றதுக்கு முன்னாடியே நம்ம போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டீமும் முதல்ல கிளம்புறாங்க. அடுத்த சீன்ல நம்ம ப்ரொஃபஸர் சயின்டிஸ்ட் வெய்யோட அசிஸ்டன்ட் அந்த நியூஸ் பேப்பரை பார்த்து அந்த இளமையான ஆள் இருக்கிற கிராமத்துக்கு வந்துடுறான். அங்க ஊர் மக்கள்லாம் ஒரே கூச்சல் இடற சத்தம் கேட்க, என்னன்னு அந்த பக்கம் போய் பார்த்தா இவன் தேடி வந்த ஆள ஒரு வலையில போட்டு ஏத்தி தொங்க விட்டு அவன கழுவேற்றம் பண்ண பாக்கங்க இந்த ஊர் மக்கள். அந்த ஆளோட மனைவியான ஜியாவோ தயவு செஞ்சு என் புருஷனை விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சுகிட்டு இருக்காங்க. ஆனா அங்க ஒருத்தனும் என்ன தைரியம் தான், நான் வளர்க்கிற பண்ணியை இவன் திறந்து விட்டுருப்பான், இவனை இங்கேயே கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விகாரமா இருக்க, அந்த ஊர் மக்களும் அந்த ஜியா பொண்ணை பிடிச்சி நீ 20 வருஷத்துக்கு முன்னாடி அவனை பபாய் மலையில இருந்து காப்பாத்திட்டு வந்த, அவன் யார் என்னன்னே உனக்கு தெரியாது, பாரு 20 வருஷம் ஆச்சு ஆனா அவனுக்கு கொஞ்சம் கூட வயசாவல, இவன் மனுஷன் கிடையாது மான்ஸ்டர், இவன் உடம்புல உள்ள டிராகனை வெளியேற்ற வந்த அந்த பூசாரியே அரண்டடிச்சு ஓடி போயிட்டாரு. அவன் மனைவி ஜியாவை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு போவ, அதை பார்த்து வெறியானாவன் அவனை சுத்தி கட்டி இந்த வலையெல்லாம் அத்துட்டு பறந்து வந்து சிங்கிளாலாம் அங்க இருக்கிற எல்லாவனையும் விழுக்க ஆரம்பிச்சிடறான். அவனோட பலத்தை பார்த்து எல்லாம் மிரண்டு போய் நிக்க, கட்டுக்கடங்காத காலையா அவன் எல்லாரையும் அடிச்சுட்டு இருக்கப்போ பின்னாடி இருந்து சட்டுனி அவன துப்பாக்கி எல்லாம் சுற்ற நம்ம ஹீரோ அப்படியே புத்துன்னு விழுந்துடுறான். அதை பார்த்த ஜியா ஓடி போய் அந்த சுட்டவனை பிடிச்சி, அட நாசக்கார பயல அப்படின்னு ஏச, பொறுமமா நான் சுட்டது மயக்க ஊசி, உங்க கணவர் மயங்கிதான் விழுந்திருக்காரு அவருக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சாந்தப்படுத்துறான். பிறகு இவ அந்த ஆளை அவளோட வீட்டுக்கே கூட்டு போய் உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்க, அப்பதான் இவ 20 வருஷத்துக்கு முன்னாடி பபாய் மலை காடுகளோட நதி பக்கத்துல இவன் மயங்கி கடந்ததும் இவ காப்பாத்தி கொண்டு வந்த கதையையும் சொல்றா. முழிச்சப்போ இவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா, 20 வருஷம் ஆயும் இவனுக்கு வயசே ஆவலையா அப்படின்னு அந்த ஆளு கேக்குறப்பதான், அது என்ன கொடிய வியாதினு எனக்கு தெரியல சார், ஏதோ ஒரு பிரச்சனைனால இவனுக்கு வயசே ஆக மாட்டுக்கு, இந்த வியாதியால திடீர்னு இவன் உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு ஒவ்வொரு நாளும் பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல, கவலைப்படாதீங்க, நான் ஒரு யூனிவர்சிட்டியில பயாலஜி ப்ரொஃபசர் தான், இந்த மாதிரி வித்தியாசமான வியாதிகளை ஆராய்ச்சி பண்றதுதான் என்னோட வேலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, கிறுக்க மாதிரி உட்கார்ந்து நம்ம ஹீரோ சடார்னு இறங்கி சீரியஸான முகத்தோட இவன் பக்கத்துல வரான். இல்ல யூயோலி அப்படின்னு சொல்ல, என் பேர் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அவன் அரண்டு போயிடுறான். அப்பதான் அங்க கலந்த இவனோட ஐடி கார்டு எடுத்து காமிக்கா, இதை பார்த்துதான் சார் நான் வாசிச்சேன் அப்படின்னு சொல்ல, ரிலாக்ஸ் ஆகுது அந்த தொப்பிக்கார யூயோலி, இவரை எப்படி குணப்படுத்தணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். அடுத்த சீனை காமிச்சா ஒரு 11 டீம் ஒன்று பபாய் மலை காட்டுக்கு ப்ரொஃபசருக்கு முன்னாடி போய் சேரணும்னு போனாங்களே, அவங்க ஜீப்ல வந்துகிட்டு இருக்காங்க, வழியில ஒரு இடத்துல தீம் ஓட்டி அவங்க குளிர்காயறாங்க. அப்போ மேப்பை பார்த்து பபாய் மலை காட்டுக்கு எப்படியும் நாளைக்குள்ள போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கப்போ அந்த டீம்ல ஒருத்தன், பேசாம அந்த டிராகனை கண்டுபிடிச்சா டாக்டர் மட்சுமோட்டோக்கு வித்துடலாமே, அவர் நிறைய காசு கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல, அந்த குரூப்போட தலைவன் கடுப்பாவதான், இது சீன தேசத்தோட சொத்து ஜப்பான்காரனுக்கு போய் விக்கணும்னு சொல்றீங்களா, வென்று இன்னொரு வாட்டி அந்த டாபிக் எடுக்காத அப்படின்னு ஸ்ட்ராங்கா வார்னிங் கொடுக்கான். அப்ப அவங்களுக்குள்ள லைட்டா கைகலப்பாவது. ஆனா அதை தடுத்து நிப்பாட்டுற டீம்மேட்களோ, நம்ம எல்லாம் ஒரே டீம், நமக்குள்ள எதுக்கு சண்டை மாமே அப்படின்னு கேட்க சாந்தமாயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவோ வழக்கம் போல அவன் நண்பனான அந்த பண்ணி கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க, அப்ப ஜீப்ல வந்து இறங்குறாங்க சயின்டிஸ்ட் வெய்யும் அவரோட டீம் ஆளுகளும். அந்த தொப்பிக்காரன் இவங்களை இங்க கூட்டு வந்துட்டான். அப்ப அங்க கேங்ஸ்டர் மாதிரி வந்து இறங்கின அந்த ப்ரொஃபசர் வெய்யி நேரா நம்ம ஹீரோ கிட்ட வந்து, நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க, இவனோ பாவம் தெய்வத்திருமகன் விக்ரம் மாதிரி என் ஃப்ரெண்டு பண்ணி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, சத்தம் கேட்டு வெளியே ஓடி வந்த இவன் மனைவியான ஜியாவையும் ஆளுகளை விட்டு பிடிச்சி, ஒழுங்கு மரியாதையா இங்க கூட நீ பபாய் மலை காட்டுக்கு வந்தனா உன் மனைவிய உயிரோட விடுவோம் அப்படின்னு மிரட்ட, நம்ம ஆளு சேரின்னு ஒத்துக்கிறான். உடனே வண்டி எடுத்துட்டு அந்த பபாய் மலையை நோக்கி போயிட்டு இருக்கப்போ மலையடி வாழ்த்த வந்து சேரவுமே ஓனைய ஊழ விடுற சவுண்ட் எல்லாம் கேக்கு. அப்ப அங்க ஒரு கார் நின்றுட்டு இருக்க, இவங்க வண்டி நின்றுது, அதை போய் செக் பண்ணி பார்த்த தொப்பிக்காரன் நேரா ப்ரொஃபசர் வெயிட்ட வந்து, தலைவரே ஒரு பிரச்சனை ஆயிட்டு அப்படின்னு சொல்லவும், அவர் என்னன்னு இறங்கி வந்து பார்த்தா முன்னாடி இருக்கிற கார்ல இவளோட பொண்ணு படுத்து தூங்கிட்டு இருக்கா, அவளை எழுப்பி இங்க நம்ம பண்ற அப்படின்னு கேட்டா, நீங்க என்ன உங்க கூட வாரம் சொன்னதுக்கு வரக்கூடாதுன்னு, ஆனா தனியா போக கூடாதுன்னு சொல்லல, அதனால தான் நான் தனியா வந்தேன் அப்படின்னு சொல்ல, கார்ல இருந்து இறங்கி ஐயாவோட காருக்கு போய் பார்த்தா அங்க நம்ம பைய ஹீரோ கிடக்கான். அவன் சைலண்டா இருக்க பார்த்து, என்னல சைலண்டா இருக்க அப்படின்னு கேட்ட உடனே, இந்த ஆளுகள்லாம் சேர்ந்து என்ன மிரட்டுறாங்க, என் மனைவியை கொன்றுவேன மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு ஷாக் ஆனவப்பா என்னப்பா இது, இவன் சொல்றது உண்மையா அப்படின்னு கேட்க, இல்லமா இவனை சும்மா வழிகாட்ட மட்டும் தான் கூட்டு போறோம் அப்படின்னு சொல்ல, அந்த டிராகன் இருக்கிற இடத்துக்கு நான் கூட்டு போனா என்ன திரும்ப என் மனைவிட்டே போக விடுவீங்களா அப்படின்னு இவன் கேட்கான். அதே நேரத்துல நம்ம இளவட்ட டீமை காமிக்காங்க, அவங்க ஆல்ரெடி பபாய் மலை காட்டுக்குள்ள வந்துட்டாங்க. ஆனா என்ன ஒருத்தர்ல உள்ள போன உடனே திசை காட்டுற அவங்களோட காந்த கருவி ஏடா கூடமா காட்டுது, இங்க உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டு ரொம்ப வீடா இருக்கு அப்படின்னு சொல்ல, கவலைப்படாத நம்ம வழி தொலைஞ்சாலும் திரும்ப வர்றதுக்காக இருக்கிற மரத்துல எல்லாம் ஏதாவது மார்க் வச்சுட்டே போவோம் அப்படின்னு கத்தி எடுத்து அவங்க போற வழியில இருக்கிற மரங்கள்ல கத்திய வச்சு வெட்டி மார்க் போடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அதே இடத்த காமிக்காங்க, நம்ம ப்ரொஃபசர் வெய்யும் அவரோட டீம் ஆளுகளும் வராங்க, இது ரொம்ப ஆபத்தான காடு அதனால யாரும் தனியா பிரிஞ்சு போயிடாங்க
அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அப்ப அவள் டீம்ல இருந்த ஒருத்தன் அங்க பக்கத்துல உள்ள மரத்துல இருந்தா மார்க்க பாத்துறான். ப்ரொஃபசர் இங்க பாருங்க, ஏதோ ஒரு மார்க் இருக்கு, ஏற்கனவே யாரும் இங்க வந்திருக்காங்க நினைக்கேன் அப்படின்னு சொல்ல, ப்ரொஃபசர் துப்பிக்காரன குறுகுறுனு பாக்காரு. எல்லாரும் இந்த மார்க்கே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் இவங்க அந்த தடயத்தை ஃபாலோ பண்ணி போறாங்க. அவங்க போக போக பின்னாடி ஏதோ ஊர்ந்து வர மாதிரி தெரியுது. உடனே அந்த இளவட்ட டீமை காமிக்காங்க. அவங்க நடந்து போயிட்டு இருக்கப்போ திடீர்னு இங்க இருந்தோ மர வேர்கள் வந்து இவங்களை பிடிக்க வருது. அதை அந்த டீமோட தலைவன் லாபகமா வெட்டி விட்டுருதான். இதுங்க மனுஷன திங்கிற மரங்கள், இதால யார் சாப்பிட போறாங்களோ அவங்க அந்த மரத்தோட ஒரு கிளையா மாறிடுவாங்க. மரக்கிளையா மாறணும்னு ஆசைப்படுறவங்க மட்டும் தூரலி, இல்லனா உன்னோட ஒண்ணா டீமோட அப்படின்னு அந்த தலைவன் சொல்றான். அவங்க அப்படியே ஒன்னா முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க. பின்னாடி நம்ம ப்ரொஃபசர் வெயிட் டீம் வந்துட்டு இருக்க, அதுல உள்ள ஒரு அடியாள திடீர்னு வந்து ப்ரொஃபசர் வெயிட்ட, தலைவரே நம்ம பிடிச்சிட்டு வந்த அந்த இளவயசுக்காரன் திடீர்னு காணாம போயிட்டான் அப்படின்னு சொல்லவும் அவனை தேட சொல்லி ஆள் அனுப்பி விடுறாப்ல. அப்ப திடீர்னு இவங்க ஆள் எவனோ ஒருத்தன் கத்திர சத்தம் கேக்கு. திரும்பி பார்த்தா துப்பாக்கியும் ஷூ மட்டும் தான் கீழே கிடக்கு, ஆளை காணும். உடனே இவங்க துப்பாக்கி எல்லாம் எடுத்துக்கிட்டு அலர்ட் ஆகுறாங்க. அப்ப திடீர்னு அங்க பாஞ்சு வந்த மர வேறு இன்னொருத்தனை பிடிச்சி தூக்கிட்டு போகுது. மனுஷன திங்கிற மரத்தோட ஏரியாக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு தெரியுமே, எல்லாம் ஒன்னா சேர்ந்து துப்பாக்கி வச்சு ரெடியா இருக்க ஏகப்பட்ட மர வேர்கள் இவங்களை பிடிச்சி திங்கிறதுக்காக ஊர்ந்து வருது. அது எல்லாத்தையும் இவங்க துப்பாக்கியால சுட்டு தள்ளுறாங்க. அதுல ஒரு மர வேறு இந்த ப்ரொஃபசர் வைய ஒரு மரத்தோட சாச்சு வச்சு அவர் சங்க பிடிச்சி நிற்கிது. அதுல இருந்து விடுபட இவர் போராடிட்டு இருக்க, அவன் டீம் ஆள ஒருத்தன் பறந்து வந்து கத்திய வச்சு அந்த வேற துண்ட வெட்டி இவரை காப்பாத்திடுறான். ப்ரொஃபசர் வெய்யோட பொண்ணோ மரண பயத்துல அங்க உட்காந்துக்கிட்டு இருக்க, அப்ப எங்கிருந்தோ பாஞ்சு வந்த நம்ம ஹீரோ அவளை காப்பாத்தி வேற இடத்துக்கு கூட்டு போறான். அவங்களை அந்த வேர்கள் விடாம துரத்திக்கிட்டு இருக்க, இவன் எப்படியோ அந்த வேர்களுக்கு லந்த கொடுத்து நம்ம பொண்ணை காப்பாத்தி வேற ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்து பார்த்தா அவ கால அடிபட்டு இருக்கு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவன் சுருக்கு பயில வச்சிருந்த ஒரு மூலிகை இலை எடுத்து வாயில போட்டு கச்சாக்க கச்சக்குன்னு அரைச்சி அதை அந்த புண்ணில வச்சு கட்டு போட்டு விடுறான். ஆனா அவனும் பயத்துல உட்காந்துருக்க, ஏன் பயப்படுற, எங்க அப்பா உன ஒன்னும் பண்ண மாட்டாரு, நீ என் உயிரை காப்பாத்தனன்னு சொல்லி உனக்கு என்ன வேணாலும் அவர் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தைரியம் கொடுத்து அவளை கூட்டு போறா. அப்படி இவங்க வழி தேடி போயிட்டு இருக்கும் போது திடீர்னு இவன் கால் தடுக்கி கீழே விழுந்துறான். என்னடா இருக்கு அப்படின்னு பார்த்தனா வட்டமா ஒரு கல்லு, அதுல பன்னியோட படம் வரைஞ்சிருக்கு. இது ராசி மிருகமாச்ச, சீன கலாச்சாரத்துல இருக்கிற 12 ராசிகளுக்கு 12 மிருகம் தான் சிம்பிள். அதே மாதிரி இந்த மிருகங்கள் 12 திசைகளை குறியிடுது. அப்படி பார்த்தா நம்ம வடமேற்கு திசையில இருக்கோம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு நேரத்துல இருக்கிற தென்கிழக்கு தான் டிராகனோட சிம்பிள். அப்ப நம்ம அங்கதான் போகணும் அப்படின்னு நடந்து போய்கிட்டு இருக்க, கரெக்டா ப்ரொஃபசர் வெய்யோட டீம் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்றாங்க. ஆனா இவனை பார்த்த உடனே வெய்யி நம்ம ஹீரோட கண்ணத்துல 4 வெய்யி வைக்கிறான். இல்ல எத்தனை வாட்டி உனக்கு சொல்லிருக்கேன், என்ன தைரியம் இருந்தா ஓடி போவே அப்படின்னு கேட்க, அவர் பொண்ணு ஓடி வந்து எப்பா இவர் தான் என் உயிரை காப்பாத்தினாரு அப்படின்னு அவரை விளக்கி விடுறா. இன்னொரு வாட்டி ஓடிப்பாரு உன் காலை வெட்டுற அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு அவனை வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போறாங்க. நடந்து போயிட்டு இருக்கப்போ ஒரு வித்தியாசமான மரத்தை முன்னாடி வந்து நிக்காங்க. அந்த மரத்துல ஒரு பெரிய ஓட்டல் இருந்து அது ஒரு குகை மாதிரி உள்ள போகுது. அதுக்குள்ள போனா ஒரு பெரிய படி அப்படியே பாதாளத்துக்குள்ள இறங்குற மாதிரி இறங்குது. இவங்க அதை ஃபாலோ பண்ணி போறாங்க. அங்க திடீர்னு மனித எலும்பு குடுகளா இருக்கிறத பார்த்து மிரண்டு போறாங்க. இந்த டிராகன் அடையிறதுக்கு பல வருஷமா மக்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்க, யாரும் தரையவோ இல்ல செவுத்தவோ தொற்றாதீங்க, ரொம்ப ஜாக்கிரதையா வாங்க அப்படின்னு சொல்லி இவங்க முன்னேறி போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கப்போ அந்த குகைக்குள்ள ஒரு பயங்கரமான சிலையை பாக்காங்க. அத்தி அப்படின்னு மிரண்டு போய் நிக்க, இந்த சிலை வேற யாரும் இல்ல, 600 வருஷத்துக்கு முன்னாடி மன்னன் டிராகனை அழிக்கிறதுக்காக அனுப்பி விட்ட அந்த டீமோட தலைவன் தான். அந்த டிராகன் ரத்தத்தோட சத்திய பத்தின உண்மையை சொல்லாதனால இந்த மாதிரி துரோகி யாரும் இந்த குகைக்குள்ள திரும்ப போனா அவங்க உயிரோட திரும்ப வரமாட்டாங்க அப்படின்னு வான் பண்றதுக்காக வச்ச சிலதா இது அப்படின்னு சொல்ல, அந்த ராட்சச சிலையை எல்லாரும் சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்காங்க. அப்படி பாக்குறப்போ பின்னாடி அந்த சிலையோட முதுகுல ஏகப்பட்ட அம்புகள் குத்தி இருக்கு. அதுல ஒரு அம்ப அந்த துப்பிக்காரன் போய் கையில புடுங்கிடுறான். உடனே அங்க பக்கத்துல ஒரு பெரிய கதவு ஒண்ணு ஓபன் ஆகுது. உடனே அவங்க அந்த கதவு வழியா போறாங்க. அதே நேரத்துல அந்த இளவட்ட டீமை காமிக்காங்க. அவங்களும் அதே குகைக்குள்ளதான் வேற ஒரு பகுதியில் இருக்கிற மாதிரி தெரியுது. அங்க 5 வெவ்வேறு பாதைகள் பிரிஞ்சு போகுது. உடனே இந்த 5 பேரும் ஒவ்வொரு ஆளா ஒவ்வொரு பாதையில பிரிஞ்சு போய் பாக்காங்க. ஒரு சுரங்க மாதிரி போகுது, கடைசி அது ஒரு முட்டுச்சந்தல வந்து நிக்கி. என்னன்னு பார்த்தா அங்க கல்லுல வெட்டப்பட்ட டிராகன் சிம்பிள் 5 பாதையோட முடிவுல இருக்கு. எல்லாரும் அதே முட்டுச்சந்தல வந்து நிக்காங்க. அப்போ அவங்க டீம்ல இருந்த அந்த குலுக்கு மாசம் மட்டும் ஆளை காணும், ஏ அவன் இங்கடே அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேடி போனா அவன் ஒரு பாலத்து மேல நின்னுகிட்டு இருக்கான். பாக்குறதுக்கு டிராகனோட மண்ட மாதிரி இருக்கிற அந்த பாலம் பாதி உடஞ்சிருக்கு. அங்க இருந்து கீழே எட்டி பார்த்தா ஒரு பெரிய பள்ளத்தாக்கு. இதுக்கு கீழே போறதுக்கு கண்டிப்பா ஏதாவது வழி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆள்ல 2 பேரை அனுப்பி விட்டு அந்த டிராகன் கல்வெட்டு மாதிரி இருக்கிற அந்த வட்ட கல்ல நீங்க போய் கையால சுத்துங்க, இங்க ஏதாவது சேஞ்ச் நடக்குதான்னு நாங்க பாக்கிறோம் அப்படின்னு இவங்களோட தலைவன் அனுப்பி விடுறான். 2 பேர் அதை பண்ண போவ மிச்சம் இந்த 3 பேர்ல ஒருத்தன் அந்த கல் எடுக்கல ஏதோ ஒரு வித்தியாசமான செடியை பார்க்கான். அதை பார்த்த உடனே இவனுக்கு சரியான சர்ப்ரைஸ், அதை வெட்டி கையில எடுத்து கொண்டு வந்து டீம் தலைவன்ட்ட காமிக்கிறவனோ இது என்ன செடின்னு தெரியாதால, உடும்பதா செடி, மனுஷங்களுக்கு வயசாகிறத தடுக்கக்கூடிய சக்தி இதுக்கு உண்டு அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் இவங்க கண்டுபிடிச்சதை பத்தி சந்தோஷமாகறாங்க. ஆனா அந்த செடியை வெட்டினவனோ இது நம்ம டாக்டர் மச்சமோட்டோக்கு வித்தனா நமக்கு நிறைய பணம் தருவாரு, நம்ம லைஃப்ல செட்டில் ஆயிடலாம் அப்படிங்க. அதை கேட்ட டீம் தலைவன் மறுபடியும் கடுப்பாயி, இல்ல உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கான் அவன் பேரை இழுக்காதுன்னு, இது சீன தேசத்துக்குரிய சொத்து, இதை நம்ம தான் ஆராய்ச்சி பண்ணி மக்களுக்கு நல்ல வகையில கொண்டு போய் சேர்க்கணும், அவன்கிட்ட வைக்கணும் இவன்கிட்ட வைக்கணும் சொல்லிட்டு இருந்தா வாய கழிச்சிடும் அப்படின்னு சொல்ல, ஏழு இந்த செடியை கண்டுபிடிச்சதேனா அதை கையில வச்சுட்டு என்ன இது பேசியா ஒழுங்கா செடியை கொடுல அப்படின்னு சொல்லவும் இவங்க 2 பேருக்குள்ள கைகலப்பாயிருது. அந்த சண்டையில இவன் டீம் தலைவனை பிடிச்சி அந்த பாலத்து மேல இருந்து கீழே தள்ளி விட, அங்க நின்று அவனோட மனைவி அவன் கையை பிடிச்சு காப்பாத்த பாக்க அவளும் அந்த பள்ளத்துக்குள்ள உழப்பறான். நீங்க 2 பேரும் சாவதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவ
அவளோட கையை இவன் எடுத்து விட்டுறான் ரெண்டு பேரும் பள்ளத்தாக்குள்ள அந்த கள்ள சுத்த போனவங்க சத்தம் கேட்டு ஓடி வந்துடுறாங்க உடனே அதுல ஒருத்தன் அவன் சட்டையை பிடிச்சி என்ன காரியம்ல பண்ணிட்டே அப்படின்னு கேட்க அவனையும் பிடிச்சி மேல இருந்து தள்ளி விட்டுறான் மிச்சம் இருந்தது அந்த குழுக்கு மாசு மட்டும்தான் அவன் அந்த செடியை கையில எடுத்து வச்சுட்டு நிக்க உனக்கு உடும்புரா வேணுமா இல்ல உண்மை வேணுமா அப்படின்னு கேட்க எனக்கு உடும்புராதான் ஏன் வேணும் அப்படின்னு அவன் பயத்துல ஒத்துக்கிறான் நீதாண்டே நம்ம பய அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க அதே நேரத்துல தொடர்ந்து அந்த மர்ம கதவு வழியா நம்ம ப்ரொஃபசர் வெய்யோட டீம் உள்ள வராங்க அங்க கல்ல வெட்டப்பட்ட அந்த டிராகன் கல் இருக்கு ப்ரொஃபசர் வெய்யே நம்ம ஹீரோ விட்டு இதுல என்ன இருக்குங்கிறத வாசி அப்படின்னு சொல்லவுமே அவன் போய் என்னன்னு பாக்குறான் அது சீன நாட்டோட 12 ராசி மிருகங்களை பத்தி எழுதியிருக்கு அதை பிடிச்சி அவன் சுத்தவுமே பக்கத்துல சத்தங்கக்கு என்னன்னு ஓடி போய் பார்த்தா அந்த டிராகன் மண்ட பாலத்துல நிக்காங்க சட சட சடன்னு மலைக்குள்ள இருந்து சில மாடிப்படிகள் மாதிரி கீழே இறங்குது அந்த படி வழியா அவங்க கீழே இறங்கி வந்தா ஒரு பெரிய மரண கிணறுக்குள்ள வந்த மாதிரி இருக்கு அங்க மலைய சுத்தி 12 மிருகங்களோட மண்டைகள் இரும்புல செதுக்கப்பட்டு வச்சிருக்கு அதுக்கு நடுவுல ஒரு பெரிய கல்வெட்டு ஒண்ணு இருக்கு அதுல ஏதோ மந்திர வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கு அது என்னன்னு எல்லாரும் போய் பாத்துக்கிட்டு இருக்க ப்ரொஃபசர் வெய்யோட பொண்ணு போட்டோ எடுக்கிற ஆர்வத்துல அங்கிருந்து தனியா சுத்தி உள்ளதெல்லாம் போட்டோ எடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கா அப்போ ராட்சச கதவு ஒண்ணு இருக்கதான் பாக்குறா ஒருவேளை இது வழியா தான் வெளியே போகணும் போல இருக்க அப்படின்னு அந்த கதவை தொடப்போறா நம்ம ஹீரோ அங்கிருந்து வேண்டாம் அப்படின்னு கத்துறதுக்குள்ளே இவ கதவை துட்டுறதா உடனே பயங்கர மச்சத்தம் கேட்கு அந்த இடமே அதிர்ற மாதிரி இருக்கு உடனே அந்த பொண்ணு அரண்டடிச்சு இவங்க எல்லாம் இருக்கிற இடத்துக்கு ஓடி வந்துடுறா அங்க மேல சுத்தி கட்டியிருந்த அந்த 12 இரும்பு மிருக மண்டைகள் ஒரு பெல்ட்ல மாட்ட மாதிரி கரகரகரன்னு சுத்த ஆரம்பிக்கு அதை சுத்துற பார்த்த நம்ம ஹீரோ அழற அந்த பொண்ணு என்னாச்சுல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும் இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த கல்லை இருக்க கட்டி பிடிச்சி இவ கையையும் பிடிச்சுக்கிறான் பார்த்தா அந்த இரும்பு மண்டைகள் சுத்துறது வேகம் எடுக்க எடுக்க நடுவுல நின்று இருந்தவங்களாம் மெல்ல காத்துல பறக்க ஆரம்பிக்காங்க அப்பதான் அவங்களுக்கு புரியுது சுழற்சி வேகத்தினால இவங்க அந்த மலையோட செவுதுகளை நோக்கி இழுக்கப்பட போறாங்கன்னு இப்பதான் நம்ம ஹீரோ அந்த குரங்கு வாயில உள்ள இரும்பு சங்கிலி அப்படின்னு கத்துறான் உடனே ப்ரொஃபசர் வெயிட் டீமை சேர்ந்த ஒருத்தன் ஒரு கையில தூக்கி போட்டு அந்த குரங்கு வாயில தொங்கின இரும்பு சங்கிலியை பிடிச்சி இழுக்கவுமே சுத்திட்டு இருந்த மண்டைகள்லாம் ஸ்லோ ஆகி அப்படியே நின்றுது இவங்களும் பாதுகாப்பாயிடுறாங்க உடனே அவங்க முன்னாடி இருந்த அந்த ராட்சச கதவு திறக்குது அதே நேரத்துல நம்ம இளவட்ட டீம்ல மிச்சிருந்த அந்த குலகாரனையும் அந்த கொழுக்கு மாசையும் காமிக்காங்க அவங்க குகையை விட்டே வெளியே வந்துட்டாங்க அப்ப வெளியே இவன் சொல்லிக்கிட்டு இருந்த அந்த டாக்டர் மச்சமோட்டோங்கிற ஆள் வந்து நிக்க எங்க டீம்ல உள்ள 3 பேர் இந்த உடும்புதா செடியை கண்டுபிடிச்சோன்னே எனக்கு தான் வேணும் உனக்கு தான் வேணும்னு சண்டை போட கால் தவறி அவங்க பள்ளத்தாக்குல விழுந்து பீஸ் ஆயிட்டாங்க நாங்க ரெண்டு பேர் மட்டும் தான் உயிரோட பிழைச்சோம் அப்படின்னு கதையை விடுறான் அந்த குலகாரன் என்னோட பேர் ப்ரொஃபசர் வெய் அப்படிங்க கூட இந்த கொழுக்கு மாசு என் பேரு யூ யோலி அப்படிங்க அப்பதான் நமக்கு புரியுது இவ்வளவு நேரம் நம்ம காமிச்சிருந்த இளவட்ட டீம் பல வருஷங்களுக்கு முன்னாடி அந்த குகைக்கு போயிருக்காங்கன்னு அந்த குலகாரன் தான் ப்ரொஃபசர் வெய் அந்த கொழுக்கு மாசு தான் அந்த தொப்பிக்காரன் யூ யோலி மறுபடியும் இந்த ப்ரொஃபசர் வெய்யோட டீமை காமிக்காங்க அங்க ஒரு டெட் பாடி கிடக்கு ரொம்ப பழைய பாடி போல இருக்க எலும்பு கூடு மட்டும் தான் மிஞ்சி இருக்கு அது உடம்புல போட்டிருந்த ட்ரெஸ்ல இருந்து ஒரு பர்சை வெளியே எடுத்து பாக்காங்க அதுல ப்ரொஃபசர் வெய்யங்கிறவனோட ஐடி கார்டு இருக்கு அதை பார்த்த ஹீரோ அவன் கழுத்துல உள்ள சங்கிலியெல்லாம் கலத்தி போட்டுட்டு இவ்வளவு நேரமா கிறுக்கு மாதிரி இருந்தவன் இப்ப ரொம்ப தெளிவான ஆள் மாதிரி பேசுறான் நேரா ப்ரொஃபசர் வெய்ய பார்த்து நான் யார் ஞாபகம் இருக்காள அப்படின்னு கேட்கான் ப்ரொஃபசர் வெய்க்கு ஒன்னும் புரிய மாட்டுக்கு யார்ல நீ அப்படின்னு கேட்டா 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஒரு டீமோட இந்த கோயைக்கு வந்திய அந்த டீமோட தலைவன் தாமலனா அப்படின்னு சொல்ல ப்ரொஃபசர் முதல இருள் அடிக்குது அந்த உடும்புதா செடிக்காக ப்ரொஃபசர் வெய்யி எப்படி இவனையும் இவன் மனைவியும் தள்ளி கொண்டா அதுக்கப்புறம் நியாயம் கேட்க வந்த மூஃபெங்குங்கிறவனையும் தள்ளி கொண்டா அப்படின்னு எல்லா உண்மையும் இவன் சொல்றான் இல்ல இவன் போய் சொல்றான் அப்படின்னு ப்ரொஃபசர் வெய் சொல்லவுமே இறந்து கிடந்த அந்த பாடியிலிருந்து எடுத்து ஐடி கார்டை காமிக்கா கீழே விழுந்து செத்து கிடக்குறது நீ மூணாவதா தள்ளி விட்ட மூஃபெங்கு அவன் விழுறப்போ உன் கழுத்துல மாட்டிருந்த ஐடி கார்டை சேர்த்து பிச்சுட்டு தான் விழுந்தான்னு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு ஒழுங்கா உண்மையை சொல்லுது இதுக்கு மேல நீ தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்ல இதெல்லாம் பார்த்து ஷாக்கானவனோட பொண்ணு என்னப்பா இவன் சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு வந்து கேட்கா அதை கேட்டு வெய் டீம்ல இருந்து ஒருத்தன் வெறி ஆயிடுறான் ஏன்னா அவன் தான் மூஃபெங்கோட பையன் எங்க அப்பா வேற மாதிரி இருந்தா நீ ஏன்டே போய் சொல்லி இவ்வளவு நாள் என்னவே அடிமையா வச்சிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடுப்பவமே அங்கிருந்து இன்னொருத்தி அவன் துப்பாக்கி பிடிங்கி அவன் கைக்கு லாக் போட்டு நிப்பாட்டிடுறான் அப்ப ப்ரொஃபசர் வெய்யி சிரிச்சுக்கிட்டே உண்மையை சொல்றான் இவ்வளவு உயரத்துல இருந்து தள்ளி விட்டதுக்கு அப்புறம் நீ பொழைப்ப நான் கொஞ்சம் கூட யோசிக்கலே அப்படின்னு சொல்லவும் சட்டுன அவர் பின்னாடி வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து இவனை சுட பாக்காரு நம்ம ஹீரோ அங்கிட்டு எங்கிட்டு தாவி எஸ்கேப் ஆறான் அப்ப அவர் தெரியாதனமா அந்த குரங்கு வாயில இருக்கிற சங்கிலியை சுற்ற மறுபடியும் மேல உள்ள அந்த ரிங்கு சுத்த ஆரம்பிக்கு அப்ப நம்ம ஹீரோவை நெத்தி போட்டுல துப்பாக்கி வச்சு மிரட்டுறான் ப்ரொஃபசர் வெய்யி ஆனா நம்ம ஹீரோவோ என்ன சுட்டுட்டா நீ இந்த டிராகனை எப்படி கண்டுபிடிப்ப டிராகன் எனக்குள்ள இருக்கு அதனாலதான் எனக்கு வயசாவல அதை வெளியே கொண்டு வர்ற வழியும் எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்ல ஒழுங்கு மரியாதையா எங்க போய் எடுக்கணுங்கிற வழியை காட்டு அப்படின்னு இவனை துப்பாக்கி வச்சு மிரட்டி வெளியே கூட்டு போறாங்க அதே நேரத்துல வெய்யோட ஆளுங்க அவங்க டீம்ல இந்த மூஃபிங் பையனை அங்கேயே குத்தி போட்டு போயிடுறாங்க அந்த மரண கிணறு குகையிலிருந்து இவங்க வெளியே வந்து வித்தியாசமான வேற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க மலை சுரங்கத்துக்கு நடுவுல செஞ்சப்பட்ட ஒரு மேடை மாதிரி இருக்க அங்க மேல பெரிய பெரிய வீரர்களோட சிலையெல்லாம் செதுக்கப்பட்டிருக்கு இதிகாச புத்தகங்களை வாசிச்ச எனக்கு தெரியும் உன் உடம்புல உள்ள டிராகனை வெளியே எடுக்கணும்னா
எந்த இடத்துல வச்சு டிராகன் அடக்க முடியுமோ அந்த இடத்துலதான் அந்த மந்திரத்தை சொல்லணும்னு. நீயாவே அந்த இடத்துக்கு எங்களை கூட்டு வந்து மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கீழே தள்ளி விட்டு அந்த மந்திர வார்த்தைகளை ப்ரொஃபசர் வெய் சொல்ல ஆரம்பிக்கவுமே நம்ம ஹீரோ உடம்புக்கு என்னமோ ஆகுது. மண்டையை பிடிச்சிட்டு அங்கிட்டு இங்கிட்டு உதுல்றான். மேல இருந்த அந்த சிலையோட கையில உள்ள சங்கிலி எல்லாம் கொட்டுது. இந்த கல்லு பின்னாடி இருந்து ஒரு பெரிய டிராகன் ஒன்று இவங்களை நோக்கி வேகமா பறந்து வருது. அதை பார்த்து இவனோட ஆளுங்கெல்லாம் அந்த டிராகனை துப்பாக்கியால சுடுறாங்க. ஆனா அதுக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. அது இவங்க பக்கத்துல பறந்து வர தங்களை தின்றுங்கிற பயத்துல ஒவ்வொருத்தனும் அந்த குகை மேல இருந்து பாதாளத்துக்குள்ள குச்சிடுறாங்க. நம்ம தொப்பிக்கார யோலி அந்த டிராகனை பார்த்து பயந்ததுல கால் தடுமாறி பாதாளத்துக்குள்ள விழுந்துடுறான். அது அங்கிட்டு இங்கிட்டு சுத்தி அங்க உட்காந்து இந்த ப்ரொஃபசர் வெய்ய சாப்பிடலான்னு வருது. அப்ப அவரோட பொண்ணு உள்ள வந்து இவரை காப்பாத்துறதுக்காக டிராகன் முன்னாடி நிக்க அந்த டிராகனு அவ உடம்பு வழி அப்படியே கடந்து போகுது. அப்படியே மேல பறந்து போன டிராகனு காணாம போயிருது. அதை பார்த்த ப்ரொஃபசர் இது எப்படி சாத்தியம், அந்த டிராகன் எங்க அப்படின்னு கோவத்தோட வந்து கேட்க அப்ப நம்ம ஹீரோ அங்க வரான். கீழே கிடந்த துப்பாக்கி எடுத்து வெய்ய பார்த்து வச்சவன் என்னப்பா ஷோ நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்க என்னால உளர்ற அப்படின்னு வெய் கேட்காரு. டிராகன் அவிழ்க்கிற மந்திரமா மரண மேடையா என்னென்ன வாய் விட்ட இந்த இடத்துல அந்த மந்திரத்தை சொன்னா டிராகன் இருக்கிற மாதிரி ஒரு மாயை தான் தோன்றுமே தவிர இந்த உலகத்துல டிராகன் ஒன்னும் கிடையவே கிடையாது அப்படிங்க. ப்ரொஃபசர் வெய்ய அதை நம்ப மாட்டான். எப்படி நீ இன்னும் இளமையா இருக்க அப்படின்னு கேக்குறப்ப தான் பழைய பிளாஷ்பேக்க நம்ம ஹீரோ சொல்றான். அந்த பள்ளத்தாக்கல அவன் தள்ளி விட்டதுக்கு அப்புறம் எப்படியோ இவன் உயிர் பழச்சான். அந்த குகையிலிருந்து வெளியே வர்றப்போ ஏகப்பட்ட பொறிகள் இருந்திருக்கு. அதையெல்லாம் தாண்டி வர்றப்போ கால் தடிக்கு கீழே விழுந்து மண்டல அடிபட்டு இவனுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே மறந்து போயிட்டு. அப்பதான் ஜியாங்கிற பக்கத்து கிராமத்துல உள்ள பொண்ணு இவனை காப்பாத்தி அவ வீட்டுக்கு கொண்டு போய் மருத்துவம் கொடுத்திருக்கா. எல்லாத்தையும் மறந்து புதிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த இவன் ஒரு நாளே மலையிலிருந்து கீழே விழ பார்த்தான். அப்போ ஜியா கை கொடுத்து இவனை காப்பாத்த அப்பதான் இவனுக்கு பழைய ஞாபகங்கள் திரும்ப வந்திருக்கு. இவன் இந்த மிஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி இவனோட சின்ன பொண்ணை வீட்டுல விட்டு வந்தது ஞாபகம் இருக்கு. அவளை எப்படியோ ஒரு நாள் ஒரு ஊர்ல கண்டுபிடிச்சிடறான். ஆனா அவ வேற யாரையோ அப்பான்னு சொல்லிட்டு போயிருக்கா. யாருன்னு பார்த்தா ப்ரொஃபசர் வெய்யான நீ என்ன மலையிலிருந்து தள்ளி விட்டது மட்டும் இல்லாம என்னோட பொண்ணு எடுத்து உன் பொண்ணு மாதிரி வளர்த்திருக்க. அன்னைக்குதான் நான் உன பழி வாங்கணும்னு முடிவு பண்ண டிராகனை பத்தின எல்லா புத்தகங்களில் விஷயங்களை சேகரிச்சு அதை உன்ட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னு பிளான் பண்ண. இந்த சதி திட்டத்துல இந்த ஊர்ல உள்ள மொத்த மக்களும் எனக்கு சப்போர்ட்டா நின்னாங்க. இப்போ உனக்கு ஒரு மேஜிக் காட்டுறப்பா அப்படின்னு இவன் முகத்துல மாட்டி இந்த முகமுடைய கிழிச்செல்லாம் பார்த்தா உண்மையிலேயே இவன் வயசான ஆளுதான். உன்னால என் வாழ்க்கையில நான் இழந்தது எவ்வளவு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலில் ஒரு மிதி மிதிச்சு அவனை கீழே தள்ளி விட அப்ப அங்க வந்து நம்ம ஹீரோ அடிக்கிற ப்ரொஃபசர் வெய்யோட அடியால் பொண்ணு ஒருத்திக்கு அந்த ப்ரொஃபசர் வெய்ய அவர் பயிர வச்சிருந்த ஒரு ஊசி எடுத்து இறக்க அவ ஒரு மாதிரி ஜாம்பி மான்சர் மாதிரி மாறிடுறான். அசுர பலத்தோட அவ எல்லாரையும் போட்டு அடிச்சு பறக்கவிட்டு அவங்களுக்கு அடிச்சு திங்க வர நம்ம ஹீரோ துப்பாக்கி எடுத்து பட்டு பட்டுன்னு அவளை போட்டுருந்தான். கடைசியா மிச்சந்த நம்ம ப்ரொஃபசர் வெய்ய போடுறதுக்காக ஹீரோ துப்பாக்கி எடுத்துட்டு போவ அப்போ நம்ம ஹீரோயின் அதாவது ப்ரொஃபசர் வெய்யோட பொண்ணு ஊடையில வந்து நின்றுதான். என்னதான் நீங்க என் ஒரிஜினல் அப்பாவா இருந்தாலும் என்னை எடுத்து வளர்த்து அவங்க தான் எனக்கு இப்ப உண்மையான அப்பா. அதனால நான் அவரை கொல்ல விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த ஜாம்பி பொண்ணு திடீர்னு எங்கிருந்தோ பறந்து வந்து இந்த ஹீரோயின் பாப்பாவை பிடிச்சிடறான். இதை பார்த்த ப்ரொஃபசர் வெய் தன்னோட பொண்ணை காப்பாத்துறதுக்காக ஓடி போய் ஒரு ஸ்பீரை போட்டு அந்த ஜாம்பியோட சேர்ந்து மலை மேல இருந்து கீழே விழுந்துடுறாரு. அந்த பொண்ணோ கதறி அழுகுதான். கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோ வாழ்ற கிராமத்தை காமிக்கங்க அவன் மறுபடியும் தன்னோட மனைவி சியாவோட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கான். வெய்யோட பொண்ணும் தன்னோட இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிட எல்லாரும் மகிழ்ச்சியா மங்களகரமா இருக்கிற மாதிரி படத்தை முடிச்சிடறாங்க. இன்னைக்கு பார்த்த படம் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணி உங்க சப்போர்ட்ட காட்டுங்க. இன்னும் வித்தியாசமான புதிய அட்வென்ச்சர் படங்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.